அம்மா மறைவுக்கு அப்புறம் இந்த கட்சி நன்றாகத்தான் இருந்தது. சின்னம்மா அவர்கள் யார் யாரை எங்கெங்கே வைக்கணுமோ அங்கெங்கே வச்சாங்க. அதில் சில சகுனிகள், ராமாயணத்தில் ஒரு சகுனி, இங்கே இருக்கிறது எல்லாமே சகுனி. ஓபிஎஸ்கிட்ட ஒரு கூட்டம் சகுனி இருக்குது, இபிஎஸ்கிட்ட ஒரு கூட்டம் சகுனி இருக்குது. இப்படி இந்த கட்சியை வந்து இன்றைக்கி அவங்க கோமா ஸ்டேஜுக்கு கொண்டாந்துட்டாங்க. எப்படி இந்த கட்சி, அதுக்கு ஒரு நல்ல டாக்டரை பார்க்கணும். அந்த டாக்டர் யாருன்னா தினகரன் தான். ஏன்னா இப்போ கண்ணுக்கு தெரியுது இவங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு, கண்ணுக்கு தெரியுது, மக்களுக்கு தெரியுது. இப்படி இந்த கட்சியை வந்து சின்ன பின்னமாக்குறாங்க. அம்மா சொன்னாங்க 100 ஆண்டு காலம் இது இருக்கும், உண்மைதான் இருக்கும். ஆனால் இப்படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம், இது தர்ம யுத்தம் அது அந்த யுத்தம், இது இந்த யுத்தம்னு சொல்கிறீங்க. இதுதான் தர்ம யுத்தமா? பதவியும் பணம் தான் தர்ம யுத்தமா? இப்படி கட்டுக்கோப்பாக இப்போ வந்து பாருங்கள், ஸ்டாலின் என்ன பேசுகிறாரு, அவர் பேச தப்பு இல்லை, உட்கானுங்கிறாரு, அது உண்மைதான். ஜனங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. ஏன் உங்களை நீக்கலை, நீக்கணும்ல, நீக்கிட்ட வேற இல்லை, வேற ஆள் இல்லையா? எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பதவி கொடுக்கலாமே? நீங்களே வந்து 10 வருஷமாக ஆளணுமா? வேற எம்எல்ஏ தூக்கி போடுங்க. யார் ஊழல் பண்ணாலும் அம்மா தூக்கி விட்டாங்க. ஏன் இப்போ சொல்லாமல் இருக்காங்க? இவரை சொன்னால் அவரை காமிப்பார், அவர் சொன்னால் இவர் காமிச்சார். எல்லாருமே இது இல்லை. கட்டுக்கோப்பாக இருக்கணும்னா யாருக்கு பயப்படுறாங்கன்னா, சின்னம்மாவுக்கும் தினகரனுக்கும் தான் பயப்படாங்க. கூடிய வேறு யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. கட்சி கொட்டு இருக்கு, அதுக்கு என்ன அப்படின்னா பிரிஞ்சு இவங்க அம்மா பேரை கெடுக்கிறதுக்கு தான் இவங்க உட்காந்துருக்காங்க. நீங்கள் எல்லாம் ஒன்றா சேரணும்னு தான் தினகரன் சொன்னார். அதுக்காக பொதுச் செயலாளர் வந்து ஒன்றும் சேரக்கூடாதா? ஒன்றா தானே சேரணும். என்ன இது, அதாவது அப்பா இல்லாமல் இனிஷியேட்டிவ் வருமா? எப்படின்னு தெரியல. இவங்களே போவாங்களாம், இவங்களே விளக்குவாங்களாம், இவங்களே இது பண்ணுவாங்களாம். அவங்க வாய்க்கு வந்தபடி பேசுறது. அந்த யாரோ குமாரம், எனக்கு தெரியாம மூஞ்சியும் பார்க்கல, முகரையும் பார்க்கல. நான் முத முத புரட்சி தலைவர் காலத்தில் ஐஸ்வர்யாலன்னு நானும் ஒன்றா தான் சேர்ந்தோம். அதுக்கப்புறம் சேவல் சின்னத்தில் நான் திருச்சி ஒத்தக்கடையில் பேசும்போது மகா நாட்டில் இந்த ஓபிஎஸ்ன்னு தெரியாது, இபிஎஸ் அந்த மேடையில் நான் பார்த்ததே இல்லை. இப்போ நேற்று வந்து ஒருத்தன் சொல்லியிருக்கான், எனக்கு பதவி கொடுத்ததுக்கு நீ என்னைக்கிடா வந்த குமார், அவன் யார் குமார்ன்னு எனக்கு தெரியல, நீ எப்போ வந்த? அம்மா சின்னம்மாவுக்கு அக்கா பிடிச்சி, சின்னம்மா சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் கலியபெருமாள், அவரை காக்கா பிடிச்சி எம்பி பேர் வாங்கினான் வாங்கினான். இவன் வந்து இலுமிச்சம்பளம் தேய்க்கணும்னு, நீ தேய்ச்சிக்கிட உன் குடும்பத்தோட பராதேசி. ஒருத்தனுக்கு பிறந்திருந்தா என்னை பற்றி அவன் பேசியிருக்க மாட்டான். என்னுடைய வாழ்க்கை வரலாறு என்ன, என்னுடைய வாழ்க்கை வரலாறு என்ன தெரியுமாடா உனக்கு? அவங்களுக்கு என்ன, இப்போ கட்சி முக்கியம் இல்லை, பணம் தான் முக்கியம். அவங்கள விளக்குறேன், இவங்களை விளக்குன்னு சொல்கிறீங்கள. வேட்டி கேட்டின ஆம்பளை இருந்தால் ரெண்டு பேரும் ராஜினாமா பண்ணிட்டு அதே தொகுதியில் நின்று நீங்கள் வாங்க முதலமைச்சராக நாங்கள் ஏற்றுக்கிறோம். நாங்கள் ஏற்றுக்கிட்டது அம்மா தான் முதலமைச்சர், நீங்கள் முதலமைச்சர் கிடையாது. நீங்கள் வந்து உங்களை தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, சின்னவனை தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. வாக்கி வந்தபடி அவ இவன்னு பேசக்கூடாது. அதே உங்கள் பொண்டாட்டியே அவங்க அவ இவன்னு கேட்டால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? எல்லாம் நாக்கு அடக்க வேணும். புரட்சி தலைவர் ஆட்சியில் நாக்கு அடக்கம், அம்மா ஆட்சியில் நாக்கு அடக்கம், அது எதுன்னு பேசக்கூடாது. அதனால் எல்லாம் ஒற்றுமையாக இருங்க. அவர் தினகரனை வச்சு ஒற்றுமையாக இருந்தால் தான் இந்த கட்சி நீடிக்கும். நான் அவங்கள வளர்க்குறேன், நீங்கள் இவங்களை வளர்க்குறேன் அப்படின்னா மக்கள் உங்களை வளர்க்க வெகு நேரம் இல்லை, உங்களை கண்டிப்பாக வெகு நேரம் இல்லை, தூக்கி அப்படியே போடுவாங்க. சட்டத்திட்டத்தின்படி, அதிமுக சட்டத்திட்டத்தின்படி அவங்களுக்கு அந்த அனுமதி இருக்கா, அந்த வாய்ப்பு இருக்கா? அதாவது பொதுச் செயலர் இல்லாமல் இங்கே கூட்ட முடியாது, கூட்டுறது தப்பு. அதுக்குன்னு நீதி அரசு இருக்காங்க, கோர்ட்டு இப்போ பார்த்துக்காங்க, கோர்ட்டு பார்த்துக்குறோம். இவங்க வந்து அது அதெல்லாம் செல்லாது. இது வந்து மக்களால் தேங்க சொன்னல, மக்களால் இங்கே தேர்ந்தெடுக்கப்படலை.
சின்ன மாமங்களை வச்சுட்டு போயிருக்காங்க அவ்வளோதான். வேற ஒன்று இவங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பொதுச் செயலாளர் இருந்தால் தான் கூட்ட முடியும். இவங்க போய் கொடுத்து வந்திருக்காங்களே, நாங்கள் பாபசூர பரம்னு பெட்டி என்னை கேட்டாங்களா? நானும் உறுப்பினர் தான், நான் எப்போருந்து உறுப்பினர், எம்ஜிஆர் காலத்துலேருந்து. என்னை கேட்டாங்களா? இவங்களாம் போலி கையெழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு நாங்கள் வாபஸ் வாங்குறோம்னு போவாங்களா? ஆ, இது என்ன ஜனங்களுக்கு தெரியாது? ஜனங்களுக்கு என்ன முட்டாளா? எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் வந்து அம்மா இதுக்கு போகாதீங்க, யாரும் சமாதி பக்கம் இந்த பொய் சொல்கிறது திருடுறது இவங்கெல்லாம் போது அம்மா சமாதிக்கு போகாதீங்க. இனிமேல் அம்மா சிவன் நல்ல நல்ல ஒரு மக்கள் தான் போகணும். இவங்களாம் நம்ம அம்மா சமாதி பக்கம் விடக்கூடாது. இதெல்லாம் சுண்டக்காங்க எனக்கு. இது போய் அவங்ககிட்ட பயந்து பண்ணி சொல்லிடுறீங்களே. என்னை பேசுறவங்க பேசுறேங்க, குமார் என்னை பேசிருக்கான், நான் பேசக்கூடாதா? என்ன பேசுறது? நான் பேசணும், என் மனசுல உள்ள சொல்லணும்ல. ஜனங்களுக்கு இவன் எப்போ வந்தான் சார்? நீங்க வந்து நீங்க என்ன கட்சியில பேசுறீங்க? நீங்க வந்து பத்திரிகைக்காரங்க பேசல, நீங்க இல்ல யாரோ நீங்க வந்து நீங்க பத்திரிகைக்காரங்க பேசல. அந்த பத்திரிகை எல்லாம் போறீங்க எனக்கு தெரியும், மீடியா மீடியாக்கெல்லாம் எனக்கு தெரியும். நான் விடக்கம் வேணும் என்ன முறை நான் பேசுறேன் சொல்லுங்க. அதாவது இப்ப இப்ப நான் ஒன்னு சொல்றேன் தம்பி, தம்பி இங்க நான் எனக்கும் 64 வயசாச்சு, எனக்கும் பேச தெரியும், இந்த கட்சியில் அனுபவம் உண்டு. நீங்க வந்து கேள்வி கேட்கறது உண்மை. நானும் எத்தனையோ பெரிய பெரிய பாண்டி தினத்தந்தி பாண்டியிலிருந்து எனக்கு அவ்வளோ பழக்கம். நான் வந்து அவ்வளோ பொறுமையாக பேசுவேன். என்னையே ஒருத்தன் பேசினால் நான் அவனை பேசுவேன்.